வணக்கம். ஸ்ட்ரென்த் இந்தியா மூமெண்ட் அன்பர்களே, வாழ்க்கையில் நம்ம சாதிக்கிறதுக்கு எந்த விஷயம் ரொம்ப முக்கியம்? பேக்ரவுண்டா, பணமா, இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்குள்ளேயே கேள்விகள் அடிக்கடி வருது இல்லைங்களா? இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான ஒரு நபர் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். டைரன் போக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாஸ்கெட் பால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கூடைப்பந்து விளையாட்டு. கூடைப்பந்து விளையாட்டு வீரர்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 6 அடி இருப்பாங்க, 6.5 இன்ச்சஸ் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்க ஒரு விளையாட்டு போட்டியில் இந்த டைரன் போக்ஸ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா 5.3 அங்கங்கள் தான். ஸோ பாஸ்கெட் பால் விளையாட்டுக்கு முதல்ல முக்கியமான விஷயம் ஹைட் இருந்தால் நீங்கள் ஒரு பெட்டர் பிளேயராக இருக்கலான்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் 5'3" இருந்து உலக லெவலில் ரொம்ப பேர் போன ஒரு வீரராக உருவானது. ஹிஸ்ட்ரியிலேயே பார்த்திங்கன்னா இவர் ஒருத்தர் தான் இருக்கிறதுலே குள்ளமான ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர், ரொம்ப அவார்ட்ஸ் வாங்கின ஒரு பாஸ்கெட் பால் பிளேயரும் இவர் தான். ஸோ இவர் பேர் டைரன் போக்ஸ். ஏன் இவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, அமெரிக்காவில் NBA விளையாட்டை பார்த்தீங்கன்னா எல்லாருமே குறைஞ்சது 6 அடி நான் சொன்ன மாதிரி. ஸோ ஒரு குள்ளமான ஒருத்தர் போய் எப்படி அவ்வளோ பெரிய ஜாம்பவான்களோட மோதி ஒரு சாதனையாளர் ஆக முடியும்னு கேள்வி கேட்டபோது அவர் சொன்னார், சின்ன வயசுலேருந்து எல்லாமே என்னை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, ரொம்ப கேவலப்படுத்துவாங்க, நீ என்ன 5 அடி தான் இருக்க, 5'3" தான் இருக்க, நீ போய் பாஸ்கெட் பால் விளையாட போறியா, கூடைப்பந்து விளையாட போறியா, நீ நார்மல் விளையாட்டு போட்டியே விளையாடுறதுக்கு நீ உன் ஹைட்டு பத்தாது, நீ எப்படி கூடைப்பந்து விளையாட்டு வீரர் ஆக போகிற, நீ எதிர்பார்க்குற மாதிரி எப்படி வேர்ல்டு லெவலில் நீ ஃபேமஸ் ஆக போகிற அப்படின்னு பயங்கரமாக கேலி கூத்தா பேசுவாங்களாம். ஸோ அப்போ அவர் சொல்லிக்கிட்டாராம், எல்லாரும் அவரை பண்ண கிண்டல் கேலி கூத்து எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி அதை மோட்டிவேஷன் ஃபேக்டராக எடுத்து நான் கண்டிப்பாக ஒரு வேர்ல்டு லெவல் பிளேயர் ஆவேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டாராங்களாம். ஸோ இவர்கிட்ட வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம், உலகம் அவங்கள என்ன சொன்னாலும் எவ்வளோ இழிவுபடுத்தினாலும் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, ஒரு விஷயத்தை சாதிக்கணும், ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு ஒரு தூண்டுதல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சாதிக்க முடியும். ஏன்னா இந்த டைரன் போக்ஸ் பண்ணது வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். அவர் ஒரு சராசரி மனுஷன் தானே, அவர் கடவுளா இல்லை இல்லையா? ஸோ சராசரி நம்மளை மாதிரி இருக்கிற சக மனிதர்கள் முடியாத விஷயங்களை பல விஷயங்களை பண்ணும்போது ஏன் நம்மளால் பண்ண முடியாது? ஸோ டைரன் போக்ஸ் வந்து வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள், 1, தன்னம்பிக்கை; 2, கடின உழைப்பு. 1 நாளைக்கு 16-17 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவாருங்களாம். ஸோ கடின உழைப்பு. 3, சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் நம்மளை கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, நீ வந்து எதுக்கு உருப்பிட மாட்டே, இல்லை நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒதுக்கி வைக்கிறதுக்கான மனப்பக்குவம் நம்ம வளர்த்துக்கணும். ஸோ இந்த 3 விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக டைரன் போக்ஸ் மாதிரி அவங்கவுங்க ஃபீல்டில் நீங்கள் நினச்சதை கண்டிப்பாக சாதிக்க முடியும், அதுக்கு மேலேயும் சாதிக்க முடியும். நன்றி நண்பர்களே.